வெல்கம் பேக் கைஸ். எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இந்த சன்ரைஸ் ஆகிறத பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குது, செம்மையாக இருக்குல்ல. இப்போ மார்னிங் 5:30 ஆகுது. எவ்வளோ நாள் தான் தமிழ்நாட்டிலே சுற்றிட்டுருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த தடவை கர்நாடகா கிளம்பிட்டோம். கரெக்டாக சொல்லணுனாக்க கூர்க்கு டிஸ்ட்ரிக்டில் மடிக்கேரிக்கு போயிட்டுருக்கோம். சென்னையிலேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 600-650 கிலோமீட்டர்ஸ் வரும். இனிஷியலாக இந்த ட்ரிப்புக்கு 5 பேர் கமிட் ஆனோம், ஆனால் இப்போது 3 பேர் தான் இருக்கோம். கேகே அண்ணா, பிரபன், மைசெல். கேகே அண்ணாக்கும் நைட் ஷிஃப்ட்டுன்னு சொல்லிட்டாரு, அதனால் இன்றைக்கி ஜாயின் பண்ண முடியாது, நாளைக்கு மதியம் தான் ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டாரு. ஸோ அதனால் நைட்டு மைசூரில் ஸ்டே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே கேகே அண்ணா வந்ததுக்கப்புறம் மடிக்கேரி போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். எனக்கு மடிக்கேரி போகிற வழி மைசூர் தாண்டி தான் போகணும். ஸோ அதனால் மைசூரில் நைட்டு ஸ்டே பண்ணிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். வேலூர், வேலூர்லேருந்து கிருஷ்ணகிரி, ஓசூர், தென் மைசூர். ஸோ மைசூரில் 1 டே ஸ்டே பண்ணிவிட்டு கிளம்பி மடிக்கேரி போயிடுவோம். ஆனால் போகிறவனுக்கு வழி விடணும், ரெண்டுமே இல்லாமல் அது என்ன கணக்குனே தெரியல. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், வேலூர், கிருஷ்ணகிரி, ஓசூர் அண்ட் மைசூர். ஸோ இடையில் ஓசூரில் மட்டும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ காலையில் சென்னையில் நாங்கள் 2 பேராக கிளம்பினோம், அதில் ஒரு ஜீவன் இப்போ காணாமல் போயிடுச்சு. மேபி காணவில்லை போஸ்ட்டை தான் அடிக்கணும்னு நினைக்கிறேன் பிரபுக்கு. பின்னாடி என்னோட சைடு மிரரில் பார்த்தீங்கன்னா தெரியும், அழகாக இருக்குது பாருங்கள் அந்த சன், ஆதவன். நிறைய இடத்துல கூகுள் நம்மளை வச்சு செஞ்சுருக்கு, ஆனால் இப்போது வேறு வழியில் பிரபுவை காணும். ஸோ கூகுள் மேப்பை தான் நம்பி ஆகணும். ஸோ ஆக்சுவலி நான் தான் ரூட்டு மாதிரி வந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ தாம்பரத்துலேருந்து வேலூருக்கு டிஃப்ரெண்ட் ரூட்டு போகணும், பட் நான் இந்த காஞ்சிபுரம் வழியாக வர ரூட்டை மாறி வந்துட்டேன். இந்த ரூட்டு கொஞ்சம் டேஞ்சரான ரூட்டு தான், நிறைய பேர் நினச்ச மேனிக்கு குறுக்குன்னு எடுக்காமல் ஓடிட்டுருக்காங்க. இந்த கூகுள் மேப் என்னை எங்கே கூட்டிகிட்டு போகுதுன்னே தெரில, ஊர் பேர் தெரியல, ஒன்றும் தெரியல. ஆனால் கொஞ்சம் டேஞ்சரான ஏரியா போல் தான் இருக்குது. ஏன் ஏன் இப்படி வேகமாக போயிட்டு எங்கே போயிட்டு என்னத்த சாதிக்க போகிறான்னு தெரியல. ஆட்கள் வேலை செய்கிறார்கள், மெதுவாக செல்லவும். யோ, நாங்கள் போகிறதே ஆமாம் மாதிரி தான் ஏன் போயிட்டுருக்கோம். ஸோ எனக்கு நார்மலாகவே அந்த ரூட்டு தெரியும், நேஷ்னல் ஹைவே ரூட்டு. அப்படி இருந்தும் நான் கூகுளை நம்பி நாங்கள் ஒரு இடத்துல லிஃப்ட் எடுத்துட்டேன், சின்னதாக ஒரு லிஃப்ட் எடுத்துட்டேன். நல்லா வச்சு செய்து இந்த கூகுளி ஆஃப் ரோடுமா டே கூகுளு, அங்கே பாரு அடித்து மாஞ்சிக்கிறானுங்க பைத்தியக்காரனுங்க, அடித்து மாஞ்சிக்கங்கடா. நான் தான் ஏற்கனவே சொன்னேன், மதிமயங்கிய மானிடர்கள் இங்கே நிறைய பேர் இருக்காங்கண்ணே. எவ்வாறு நம்ம ஹைவே டிபார்ட்மெண்ட்டும் தரமான வேலை செய்கிறாங்க. அந்த பேரல்லாம் டிவைடருக்கு வைங்கியானாக்க ரோட்டில் உருட்டி விட்டு விளாண்டுட்டுருக்காங்க. சீரியஸ்லி கைஸ், ரூட்டு மாதிரி வந்துட்டோம், அதே தான் மைண்டில் ஓடிட்டுருக்கு. அண்ட் ஐ ஃபீல் லைக் இட்ஸ் ஃபார் குட், ஓன்லி ஃபார் குட். அங்கே இங்கேனு சுற்றி கடைசியாக அந்த கூகுள் மேப் நம்மளை காஞ்சிபுரம் சிட்டிக்குள்ளே வந்துகிட்ருக்கு. கடைசியாக சுதாகரோட மேரேஜ் அப்போ வந்தது, அதுக்கப்புறம் இப்போ தான் வரேன். ஆமாம், சுதாகர் யாருன்னு கேட்குறீங்களா, அவர் ஒரு ஸ்லீப்பர் செல்லுங்க. ஆமாங்க, அவர் ஒரு ஸ்லீப்பர் செல், எங்களோட ரூம்மேட் தான். ரொம்ப நல்ல மனுஷன், செம்ம சைலண்ட்டாக இருப்பார், ஆஃபீஸ் போவார் வருவார். பட் ஆனால் சாட்டர்டே சண்டே ஆச்சுன்னா எங்கே போவார்னே தெரியாது. என்ன ட்ரெயினிங் கூப்பிட்டு போறாங்க, மறுபடியும் மண்டே ஆச்சுனாக்க கரெக்டாக ரூமில் இருப்பார். இந்த
இந்த ரோடு என்ன சாவடிக்குது. அதுலேருந்து எஸ்கேப் ஆக வேறு வழி தெரியல. ஒரு வழியாக ஹைவேயை பிடிச்சிட்டோம். என்ன தான் ரூட் மாறி போனாலும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்ததால் ஓரளவுக்கு டைமிங் மேட்ச் பண்ணியாச்சு. ஸோ அதனால் ஆன் டைமுக்கு மைசூர் ரீச் ஆகிடும், ப்ராப்ளம் இல்லை. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 7:30. இன்னும் வேலூருக்கு 20 kilometers தான் இருக்குது, பார்க்கலாம். ஸோ வேலூர் போயிட்டு தான் பிரபுக்கு கால் பண்ணலான் இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு பிரபு வேலூரை தாண்டி இந்நேரம் மைசூரே ரீச் ஆகிருப்பா. டைம் பார்த்தீங்கன்னா 7:47 ஆகுது, வேலூர் ரீச் ஆகிட்டோம். ஸோ எங்கெங்கேயாவது சரி ஓகே, இன்னும் கொஞ்சம் அவுட்டரில் போயிட்டு எங்கேயாவது டீ ஷாப் இருந்துச்சுன்னா டீ குடிச்சிட்டு போகலாம். அண்ட் அப்படியே பிரபுக்கும் ஒரு ஃபோனை பண்ணிட்டாக்க வேலை முடியுது. ஸோ கடைசியாக வேலூருக்கு அருண் அண்ணாவோட கல்யாணத்துக்கு வந்தோன்னு நினைக்கிறேன். ஆமாம், அருண் அண்ணாவோட கல்யாணத்துக்கு வந்துட்டு ஜாலியாக ஊர் சுற்றிட்டு போனோம். தேங்க்ஸ் ப்ரோ, க்ரீட்டிங்ஸ். நம்ம பேசுகிறத உங்களுக்கு கேட்காது, இருந்தாலும் நம்ம விஷ் பண்ணுவோம் இல்லை. லாங் வீக்கெண்டுன்றதால நிறைய பைக்கு செய்வன் ஃபேமிலிஸ் கூட இப்போ காரில் ட்ரிப்பு கிளம்பிட்டாங்க. விஷ் யூ ஆல் அ சேஃப் ஜேர்னி. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 10:21 ஆகுது, இப்போ தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். ஆளுக்கு ஒரு மசால் தோசை, ஒரு டீ, சிங்கிள் பீஸ் இட்லி போதுமானதாக இருக்குது. பாருங்க, விட்டு அடி பாலங்கெல்லாம் எல்லாத்தையும் நுறுக்கிட்டு போயிடுவான்னு நினைக்கிறேன் பிரபு. விட்டு போகிறாங்க, அடி சரியான ஆக்சிடென்ட்னு நினைக்கிறேன் அந்த லாரிக்கு. ஸோ பெட்ரோல் அடிக்கலாம்னு சொல்லிட்டு இங்கே நின்று இருக்கோம், பார்க்கலாம். ஸோ அங்கே இன்னும் ரெண்டு ரைடர்ஸ் இருக்காங்க பாருங்கள், TN60, TN37 அண்ட் இன்னொரு வண்டி ஏதோ இருக்குது. முன்னாடி ஸ்டைலாக ஃபோன் பேசிட்டு வண்டி ஓட்டிகிட்டு போகிறார், யாருன்னு தெரியுதுங்களா? தூம் 4 மூவிக்கு இவரை தான் கமிட் பண்ணியிருக்காங்க ஹீரோவாக. அதான் நான் ரோட்டில் ஃபோன் பேசிட்டு ஸ்டண்ட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகிறாருன்னு நினைக்கிறேன். அந்த மலையை பாருங்களேன், கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எமர்ஜ் ஆகுது வியூவில். கேகே ப்ரோக்கு ஃபோன் பண்ணேன் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டப்ப, அவர் இப்போ தான் தூங்கி எந்திரிச்சுன்றாரு. ஸோ மேபி மதியத்துக்கெலாம் வந்துட்டு மைசூர் போயிடுவோம். ஸோ மதியெல்லாம் ரீச் ஆகிட்டாக்கா அங்கே போயிட்டு ஏதாவது ஒரு 2-3 பிளேசஸ் பார்த்துட்டு இருக்கலாம் அப்படின்ற பிளான் பண்ணியிருக்கேன். நாளைக்கு காலையில் மேபி இன்னும் 2-3 பிளேஸை பார்த்துட்டு மதியம் போல் கிளம்பி மடிக்கேரி போக போகிறோம். தட்ஸ் த பிளான் ஆஃப் திஸ் ட்ரிப். இந்த ரோடையும் பேக்ரவுண்டில் இருக்க அந்த மலையும் பாருங்களேன், செம்மையாக இருக்குல்ல. ஏதோ அரசு மாளிகைக்கு பட்டு கம்பளம் விரித்து நம்மளை வரவேற்கிற மாதிரி ஒரு வெயில் தான் செம்மையாக விளக்குது. ஏதோ தார் பாலைவனத்தில் போகிற மாதிரி ஒரு ஃபீலிங்கு. எது எப்படியோ சென்னையோட கிளைமேட்டில் மட்டும் நீங்கள் வாழ பழகிட்டீங்க, வேறு எந்த டெரெயினுக்கு போனாலும் சர்வைவ் ஆகிடுவீங்க. அந்த அளவுக்கு நம்ம ஊர் உங்களை பக்காவாக ப்ரிப்பேர் பண்ணி விட்டுரும். பட் பரவாயில்ல, TNலேருந்து கர்நாடகாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வர வர அந்த வெயிலோட தாக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. ஒருவேளை இன்றைக்கி கிளைமேட்டே அப்படி தானா என்னன்னு தெரியல. தேன்கனிக்கோட்டை இன்னும் 24 kilometers. வாவ், சீரியஸ்லி கைஸ், இந்த ரூட்டை பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குண்ணே. ரெண்டு பக்கமும் மரம், அதுவும் க்ரீனிஷாக இந்த சம்மர் சீசனில் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ கைஸ், நம்ம இப்போ ஹொசூர் வந்துட்டு அங்கே லிஃப்ட் எடுத்து மைசூர் போயிட்டுருக்கோம். ஏதோ ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட் வழியாக போயிட்டுருக்கோம். ஸோ யானைகள் நடமாடும் பகுதி, டோன்ட் மேக் நாய்ஸ், அல்லனா ஹார்ன் அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுருக்காங்க. ஸோ நம்மளோட லக்கு, சப்போஸ் ஏதாவது யானை தெரியுதான்னு சொல்லி பார்க்கலாம். அப்படியே அடிக்கிற வெயிலுக்கு இப்போ யானை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் இந்த ரூட் ரொம்ப அழகாக இருக்குது, செம்மையாக இருக்குது. இன்னும் 2 kilometers இருக்குது நம்ம கர்நாடகாக்குள்ளே என்ட்ராக.
ஏய் வி ஆர் இன் கர்நாடகா பார்டர். போல என்ட்ரு ஆனவொடனே ஒரே மாடுகளாக இருக்கு, வரவேற்பு ரொம்ப பயங்கரமாக இருக்கு. பிரபு ஏதோ சொல்ல வரான் என்னன்னு தான் தெரியல. தமிழ்நாட்டை தவிர ரோவருக்கு இது மூணாவது ஸ்டேட். இதுக்கு முன்னாடி கேரளா ஆந்திரா போயிருக்கோம், இப்போ கர்நாடகா. டாகோ டாகோ டாகோ, ஆஃப் ரோடிங்லாம் நிறையா பண்ணிட்டு போகிறதா இருக்குது. ஸோ ரூட்டு நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு நம்பி இந்த ரூட்டில் வந்தோம். கடைசியில் பார்த்தா வச்சு செய்து எங்களை டயர் பஞ்சர் ஆக்காமல் இருந்தால் சார் தான், ஏன்னா ஆல்ரெடி டயர் கொஞ்சம் தேஞ்சிருச்சு. ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 1:48 ஆகுது. மலவள்ளி அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கோம். இங்கேருந்து மைசூருக்கு 60 கிலோமீட்டர். ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதோட சரி, அதுக்கப்புறம் எங்கேயுமே ரெஸ்ட் எடுக்கிறதால இங்கே நிறுத்தி கரும் ஜூஸு டீ வாட்டர் பாட்டில்லாம் வாங்கிட்டு ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் பிரேக் எடுத்தோம். ஸோ மறுபடியும் கிளம்பிட்டோம். ஸோ கூகுளி என்ன சொல்லுதுன்னா, இங்கேருந்து 1 hour 1 நிமிஷத்தில் போய் சேர்ந்துருவீங்க மைசூருக்கு அப்படின்னு சொல்லுது. அண்ட் இட்ஸ் 60 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் ஹியர். பார்க்கலாம் 1 hour ஆகுமா இல்லை அதுக்கு முன்னாடியே போயிடுவோமா அப்படின்ட்டு. ஸோ டீ என்ன விட இங்கேன்னு பாருங்களேன், தாறுமாறாக ஓட்டுறாங்க. ரோபர் கேஜிஎஃபா? ஊ ஓ ஆமாம், கேஜிஎஃப் ரிலீஸ் இன்னைக்கு இல்லை. ஓட தகிட தகிட ட்ரிப்பு முடிச்சுட்டு தான் வந்து பார்க்கணும். ரோடு ஒன்று உங்கள் அப்பா கொடுத்தாடா, இல்லை அவன் எவனையா திட்டுற மாதிரினா கூட கன்னடா கற்றுக்கிட்டு தான் திட்டணும், இல்லைன்னா நம்ம திட்டுறதுக்கு திட்டாமலே போயிடலாம். கர்நாடகா ஸ்டேட் பர்மிட் 4+1. ஐயா கேல்குலேஷன்லாம் போட்டு வச்சுருக்கீங்க, அதில் என்ன பிரிட்ஜு என்ன ஆறுன்னு தெரியல, பட் நல்லா அழகாக இருக்குது. வா, ரொம்ப பழைய பிரிட்ஜுன்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரியல எனக்கு, அந்த மாதிரி பிரிட்ஜு ஆறு இதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் ஹாப்பி ஆயிடுவேன். இது கொஞ்சம் ரிமோட் ஏரியான்னு தான் நினைக்கிறேன், ஃபுல் அண்ட் ஃபுல் விவசாயம்தான். கரும்பு நெல், கரும்பு நெல் தான் மேஜராக பயிர் வச்சுருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்துட்டோம், இன்னும் ஒரு 9 கிலோமீட்டர் தான் மைசூர் சென்டருக்கு, ஐ மீன் இந்த சிட்டிக்கு. ஸோ அங்கே போயிட்டு தான் ஏதாச்சும் ரூம் பார்க்கணும். ஃபஸ்ட்டு செக்இன் பண்ணி லக்கேஜ்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு கிளம்பி ஏதாவது ஒரு 2-3 பிளேசஸ் போய் பார்க்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ டைம் பார்த்திங்கன்னா 2 ஆகுது, 2:26. என்னன்னு தெரில, ரோவர் வேறு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுறான், ஸ்மூத்தாகவே இல்லை. அதேமாதிரி வண்டி பிக்கப்பும் கொஞ்சம் மச மசன்னு இருக்குது. இப்போ தான் சர்வீஸ் விட்டேன், சர்வீஸ் விட்டேன்னா ஒரு 100-150 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருப்பேன், அதுக்கப்புறம் டைரெக்டாக ரைடுக்கு தான் எடுத்துகிட்டு வரேன். பட் அப்படி இருந்துமே ஒரு மாதிரி தான் இருக்குது. என்னடா மைசூரில் வந்தவொடனே எல்லாருமே வித்த கட்டுறீங்க பாருங்களா, எல்லாமே என்ன குதிரை வண்டியெல்லாம் வருது. அதை ரெக்கார்ட் பண்ண மிஸ் பண்ணிட்டேன். ஏதோ கேட்டெல்லாம் வச்சுருக்கீங்க, இதுதான் மைசூர் பேலஸோ நன்றாக இருக்கிறது. அடடே ஆச்சரியக்குறி, அருமையான ஒரு இடம். வண்டியில் பாருங்களேன் ஃபுல்லாக சோளம், சோளத்தட்டு தான். இந்த யாமில் மார்க்கெட்டா? மார்க்கெட்டு நாட் சந்தை, திஸ் இஸ் மார்க்கெட்டு.
ஸோ கைஸ் டைம் பார்த்தீங்கன்னாக்க கரெக்டாக 2:36 மைசூர் வந்து ரீச் ஆகிட்டோம். இதுக்கப்புறம் தான் ஏதாவது ஒரு வீடோ ரூமோ தேட வேண்டும். தேடிய பின் செக்இன் செய்ய வேண்டும். அதன் பிறகு ஃப்ரெஷ் அப் பண்ணிவிட்டு ஊர் சுற்ற வேண்டும். ரொம்ப ஹீட்டாக இருக்குது, அதனால தான் க்ளவுஸ் எல்லாம் கழட்டிட்டேன். ஹோட்டல் தர்ஷன் பேலஸ்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் பார்த்துருக்கோம். இங்கேருந்து ஜஸ்ட் 3 kilometers தான். 2 persons 1 night 1200 சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம், நேரில் போயிட்டு பார்க்கலாம். நல்லா இருந்துச்சுன்னா அங்கேயே செக்இன் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் அப் பண்ணிவிட்டு இன்றைக்கி ஈவினிங் ஒரு 2-3 பிளேசஸ் போய் பார்க்கலான்ற பிளானில் இருக்கோம். ஓகே, கம் ஆன், லெட்ஸ் கோ. இதுதான் நம்ம தங்க போகிற ஹோட்டல். இந்த ஹோட்டலை பார்த்தா ஏதோ இந்த பழைய படத்தில் ஸ்மக்லிங் ஆள் மாறாட்டம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு ஹோட்டல் மாதிரி இருக்குது. எனிவே இப்போ ஈவினிங் தான் ஆகுது, இன்னும் நிறைய நேரம் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம நியர்பை ஒரு பார்க் இருக்குன்னாங்க, அங்கே போயிட்டு நைட் டைம் மைசூர் பேலஸ் பார்க்க செம்மையாக இருக்கும்னாங்க. அதை போய் பார்த்துட்டு நியர்பை ஷாப்பிங் மால் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அங்கே போயிட்டு கோப்ரோ சார்ஜர் கிடைக்குமான்னு சொல்லி செக் பண்ணலாம். கிடைச்சா லக்கு, அப்படி இல்லைனாக்கா இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்ட வேண்டியது தான். ஸோ இன்றைக்கி இவ்வளோ தான். நாளைக்கு கேக்கே ப்ரோ வந்ததுக்கப்புறம் மடிக்கேரி கிளம்புவோம். ஸோ வில் கேட்ச் யூ இன் டே 2 வீடியோ. பை, டேக் கேர்.